mywebby.com தமிழக இளைஞர்கள் நடத்துகிற டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் கம்பெனிங்க. 100 ரூபாய்க்கு டொமைன் வாங்கிடலாம், 500 ரூபாய்க்கு டொமைன் ஸ்பேஸ் வாங்கிடலாம். அதே மாதிரி 2000 ரூபாய்க்கு உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான சூப்பரான வெப்சைட்டை பில்ட் பண்ணி தர்றாங்க. இவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ்க்கு கோடாடியை விட ஜாஸ்தியாக ரேட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக செக்யூர்டான ஒரு வெப்சைட் அமைச்சு தர்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. mywebby.com காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய வெப்சைட்டை டிசைன் பண்ணுங்கள். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கையில் ஒரு பெயிண்ட் டப்பாவோட ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போவாங்க. ரவிவர்மா மாதிரி ஓவியம் வரைய போகிறான்னு பார்த்துக்கிட்டா நரச்ச மண்டிக்கு டை அடிச்சுக்கி இருப்பாங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புவை நரைமுடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தடவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா முடி கருகருன்னு ஆகிடும். ஒரு முறை வாங்கி உபயோகித்து பாருங்கள். வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ் .net. இன்றைக்கி நம்ம திரைமுக நிகழ்ச்சியில் இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்கொடி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோ ஒரு வேலை வெட்டி இல்லாதவராக இருக்கார். வழக்கம் போல் அவருக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வழக்கம் போல் ஒரு லூஸ் ஹீரோயின் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சேஞ்சுக்கு ஹீரோவை லூஸாக காட்டியிருக்காங்க. இந்த லூஸ் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை வேட்டி வேட்டி லவ் பண்ணுறாரு. அந்த ஹீரோயினும் லவ் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் சண்டை பிடிச்சிடுறாரு அந்த அம்மா கூட, காரண காரியமே இல்லாமல். அப்புறம் பார்த்தா மறுபடியும் போயிட்டு பேசுகிறாரு, அந்த அம்மாவும் பேசுது, மறுபடியும் சண்டை பிடிச்சிடுறாரு. அப்புறம் பார்த்தா மறுபடியும் போய் பேசுகிறாரு, மறுபடியும் சண்டை பிடிச்சிருது, மறுபடியும் போய் பேசுகிறாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அம்மாவை கொலை பண்ணுறது கத்தியெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாரு. அங்கே போனால் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டுக்கு பிறகு நான் வந்து சரியான லூஸு, என்னை நீ கட்டிக்கிட்டால் நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ வேறு ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டிக்க அப்படின்றாரு. அந்த பொண்ணு கட்டினா ஒன்றே தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிது. இப்படியே பார்த்தீங்கன்னா அவரும் முடியாதுன்றாரு, அந்த பொண்ணும் விட மாட்டேங்குது. இவர் ஏன் முடியாதுன்னு சொன்னாருன்னு நல்லா யோசிச்சு பார்த்தா நம்மளே லூஸாக இருக்கிறோம், நம்மளை தான் கட்டிக்கணும்னு நிற்கிதுன்னா அது நம்மளோட லூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. நம்ம தெரியல, கட்டிக்கவே முடியாதுன்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்றென்று புன்னகை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ஏறக்குறைய இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் எல்லாமே சரியான விதத்தில் இருக்கும். ஆனால் இதில் கதையும் சரியில்லை, திரைக்கதையும் சரியில்லை, கேரக்டரைசேஷனும் சரியில்லை. இந்த கேரக்டரைசேஷன்லாம் ரொம்ப பலவீனமாக இருந்ததுனால படமே வீக் ஆகி போச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு வேலை வெட்டி இல்லாதவராக இருக்கார். வேலை வெட்டி இல்லாதவங்க எப்பவும் குடிசவத்து மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க, அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவர் பைக் எடுத்துக்கிட்டு இந்த குளிர் பிரதேசத்துக்கெல்லாம் போயிடுறாரு. ஏன்னு கேட்டால் அது அப்படி தான் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஏன் லூஸ் ஆனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கு படுமொக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கிரவுண்டில் உட்காந்துருப்பார். அந்த கிரவுண்டில் ஒரு லூஸ் வந்து இவருக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். அந்த லூஸு சொல்லுவான், கஞ்சா அடிக்கிறது உடம்புக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அந்த லூஸு தான் இந்த படத்து டைரக்டராமா. இந்த படத்தை ஓரளவுக்கு உட்காந்து பார்க்க முடிஞ்சுன்னா அதுக்கு காரணம் இந்த படத்தோடைய மேக்கிங்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமான காரணம் படத்தில் கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஹீரோ ஹீரோயின் கூட நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனால் படம் 2.5 மணி நேரம் ஓடுது, செகண்ட் ஹாஃப்லாம் போட்டு இழுத்து தாங்க முடியல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லூஸ் தனமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. கேட்டால் இன்றைக்கி இருக்கிற யூத்துகளுக்கு இந்த மாதிரி படம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற யூத்துகளை அந்தளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க நினைக்கிற யூத்தாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்.